இரண்டு பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இரண்டு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பல கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் அதிமுகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி உப்பளம், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு, காரைக்கால் தெற்கு ஆகிய தொகுதிகளில் அதிமுக போட்டியிடவுள்ளது. வீடுகள்தோறும் இணைய வசதி மகளிருக்காக பிரத்யேக வங்கி என பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையை கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் வாராந்திர கொரோனா பாதிப்பு 33% அதிகரித்துள்ளது. தொற்று அதிகரிப்பால் நாக்பூரில் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 64 நாட்களில் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 800 அதிகமானோருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. குறிஞ்சிப்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளர் திடீரென மாற்றப்பட்டதால் அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கட்சி அலுவலகத்தை சூறையாடினர். மேலும் இந்த சம்பவத்தில் அமைச்சர் MC சம்பத்தின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் வட்டம் வாரனூர் ஆதி முனீஸ்வரர் சமய பரிவர்த்தனை தெய்வங்கள் உடைய மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு விழா கோவில் திடலில் நடைபெற்றது. ஏராளமான மக்கள் வடமாடு மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியை ஆவலுடன் காத்திருந்து கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்ட SP பாண்டியராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நீலகிரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையில் உள்ள 11 வாக்குச்சாவடிகள் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தல் இருப்பதாக கண்டறியப்பட்டு இருப்பதாகவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனப்பகுதிகளில் அதிரடி படையினர் மற்றும் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் பழனிசாமிக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் நியமிக்கப்படுவதாக அதிமுக அறிவித்திருந்தது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பழனிசாமி குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் அதிமுக அலுவலகத்தை திடீரென கற்களை வீசி கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி, எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரச்சார ஜீப் மற்றும் காரை அடித்து நொறுக்கியதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த உத்தம்குமார் தனது குடும்பத்தினருடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு திரும்புகையில் அவரது 6 மகன் காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் திருப்பதி நகரில் உள்ள பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது விஜயவாடா போலீசார் சிறுவனை கண்டறிந்து திருப்பதிக்கு அழைத்து வந்தனர். 15 நாட்களாக காணாமல் போன மகனை மீண்டும் கண்டதில் பெற்றோர் நெகிழ்ந்தனர். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் KM ஷரீப் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாகவும், தங்களது கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கியதற்கு கமல்ஹாசனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சராக கமல்ஹாசனை பதவியேற்க செய்ய தாங்கள் கடுமையாக உழைப்போம் எனவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி வடக்கு RV சர்மா தொடக்கப்பள்ளி அருகில் இமான் அண்ணாச்சியின் இணைந்த கைகள் டிரஸ்ட் சார்பில் +2 படிக்கும் மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் உயர்கல்வி கற்பதற்கான வழிகாட்டி முகாம் நடைபெற்றது. மேலும் இந்த டிரஸ்ட் மூலம் மாணவ மாணவிகள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் கல்வி கட்டணத்தை செலுத்த உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொகுதி வேட்பாளர் ஓம்ராஜ் முத்தரையர் சிலை, தேவர் சிலை, காமராஜர் சிலை உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். இருசக்கர வாகன பேரணியுடன் வந்த வேட்பாளர் ஓம்ராஜ் பஜார் பகுதியில் கட்சி சின்னமான குக்கரை கையில் ஏந்தி நடந்து சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பெரிய கடை வீதியைச் சேர்ந்த ராஜு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது அவர் வைத்திருந்த இருசக்கர வாகனம் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தை கள்ளச்சாவி போட்டு ஒருவர் திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து வந்தவர் ராகேஷ். இவர் மனைவியோடு அவர்களது சொந்த ஊரான மகபூப் நகருக்கு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரத்தில் உள்ள புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் பயணம் செய்த ராகேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ராகேஷின் மனைவியை மீட்டு ஹைதராபாத் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இவ்விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் 200 மேற்பட்ட விசை படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன்பிடிப்பில் ஈடுபட்டதாக கூறி 40 மேற்பட்ட விசை படகுகளுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு மற்றும் டீசல் மானியத்தை ரத்து செய்து மீன்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் இதனை ரத்து செய்து மீண்டும் மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்க கோரியும் மண்டபம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு மீனவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் எம்எல்ஏ செம்பனார் கோவிலில் மீனவ கிராம பஞ்சாயத்தார்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி ஆதரவு திரட்டினார். அப்போது சின்னூர்பேட்டை மீனவ பஞ்சாயத்தார்களுக்கு சால்வை அணிவித்து வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர் எம்எல்ஏ செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுகவனம், சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் வெற்றிச்செல்வன் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தூசி கே மோகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக வேட்பாளர் தூசி மோகன், அதிமுக கூட்டணி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைத்து கூட்டணி கட்சியினரும் பாடுபட வேண்டும் என கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு வாக்களிக்கும் இயந்திரங்கள் திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனி அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகளிடம் கூடுதலாக காவலர்களையும் மற்றும் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வலியுறுத்தினார். மேலும் காவலர்கள் யாரும் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுக்கக்கூடாது போன்ற அறிவுரைகளை வழங்கினார். பழனியில் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனை ஆதரித்து வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார். அப்போது குழந்தைக்கு பெயர் வைக்க கோரி தம்பதியினர் மேடையின் அருகே வந்தனர். அப்போது அவர்களை உரிமையில் திட்டிய வனத்துறை அமைச்சர் பின்னர் அந்த ஆண் குழந்தைக்கு ராமச்சந்திரன் என்று பெயர் சூட்டி 500 ரூபாய் பணத்தையும் கொடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சுகாட்டேரி, கிருஷ்ணாபுரம் கூட்டுச்சாலை, தென்னாங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 415,180 ரூபாய் பணத்தை தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் வீரபாண்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் துர்கேஷ் வருணும், மதுரை மாவட்டம் பாலமேடை சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணும் காதல் திருமணம் செய்து தேனியில் வசித்து வந்துள்ளனர். இவர்களது திருமணத்திற்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் அருகில் இருந்த கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். ஆனால் கிணற்றில் 4 தண்ணீர் மட்டுமே இருந்ததால் காயத்துடன் தவித்த அவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணிப்பாடி அடுத்த நாற்றம்பள்ளி ஒன்றியம் அம்பலூர் ஊராட்சி உள்ளது. அங்கு நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திமுக கொடிக்கம்பத்தை தீ வைத்து எரித்துள்ளார். இதன் பேரில் அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்பவர் குடிபோதையில் தீ வைத்து கொடிக்கம்பத்தை எரித்துள்ளார் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.
திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக முதன்மை செயலாளரும் எம்எல்ஏவுமான கே என் நேரு தில்லை நகர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார். முன்னதாக திமுக கட்சி அலுவலகம் முன்பு கூடியிருந்த தொண்டர்கள் அவரை தேர்தல் பரப்புரைக்கு உற்சாகமாக வரவேற்று செண்டை மேளம் தாரை தப்பட்டை முழங்க வீதி வீதியாக அழைத்துச் சென்றனர். செண்டை மேளம் தாரை தப்பட்டையுடன் வீதி வீதியாக திறந்த வேனில் சென்று முதல் நாள் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பொத்தேரி அன்னை தெரேசா தெருவில் உள்ள ஒரு வீட்டில் சந்தேகத்திற்கு உரிய சில நபர்கள் தங்கியுள்ளதாகவும் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும் மறைமலை நகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்தபோது அங்கிருந்த மூன்று நபர்கள் தப்பியோட முயன்றனர். அவர்களை போலீசார் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 5 கிலோ கஞ்சா மற்றும் 2 நாட்டு வெடிகுண்டுகள் 4 பட்டாக்கத்திகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் மறைமலை நகர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட கீழே 4 வீதி தென்புறம் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழாவினை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அழகு குத்தி தீச்சட்டி ஏந்தி பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக் கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் களப்பாக்குளம் கிராம மக்கள் வன்னியர்களுக்கு வழங்கிய 10.5% இடஒதுக்கீட்டால் தங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி தமிழக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஊமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவில்பட்டி தொகுதி மக்கள் எங்களுக்கு மாபெரும் ஆதரவளித்து நல்லதொரு சிறப்பான வெற்றியை தேடித் தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் தமிழக அரசு 7 லட்சம் கோடி கடனில் உள்ளது, தற்போது இலவச திட்டங்களை அறிவிப்பது மக்களை ஏமாற்றும் வேலை என்றும் தெரிவித்தார். மேலும் இலவசங்களை கொடுப்பதாக கூறி மக்களை ஏமாற்றுவதை விட அவர்களை சுயமாக சம்பாதிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நீலகிரி அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் உதகை தொகுதியை குறிவைத்து கடந்த காலங்களில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வந்த நிலையில் இந்த தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டது. அவருக்கு குன்னூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. குன்னூர் தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சாந்தராமுவிற்கு இந்த தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பளிக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் வினோத்திற்கு ஒதுக்கியதால் அவரது ஆதரவாளர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற காங்கிரஸ் வேட்பாளராக செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. இவர் ராஜீவ்காந்தி நினைவு மண்டபம் எதிரில் உள்ள தேர்தல் விதிமுறைகளின்படி துணியால் மூடப்பட்டிருந்த இந்திரா காந்தி சிலையில் துணிகளை அகற்றி மாலை அணிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னர் ராஜீவ்காந்தி நினைவு மண்டபம் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளியிலேயே மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் வேட்பாளராக தாம்பரம் நாராயணன் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் அறிமுக கூட்டம் பல்லாவரத்தில் நடைபெற்றது. அப்போது கட்சி நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் அமமுக தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து 60 தொகுதிகளை ஒதுக்கி அதில் பல்லாவரம் தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு அனகை முருகேசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதாக செய்தி வெளியானதால் அமமுக வேட்பாளர் தாம்பரம் நாராயணன் ஏமாற்றமடைந்தார். புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட கீழே 4 வீதி தென்புறம் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் பூக்களை எடுத்து ஊர்வலமாக சென்ற பொதுமக்கள் முத்துமாரியம்மனை தரிசித்தனர். மேலும் இந்த பூச்சொரிதல் விழாவில் குதிரையாட்டம் களை கட்டியது. இதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளர் டாக்டர் சித்து வேளாங்கண்ணி அருகே திருப்பூண்டி கிராமத்தில் கடைத்தெரு, பேருந்து நிறுத்தம், வணிக வளாகம், மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் எளிய முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது உடன் வந்த மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் டார்ச் லைட் சின்னம் பொறித்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்ற முதலமைச்சர் பழனிசாமி கார் மூலம் சேலம் சென்றார்.
முசிறி கைகாட்டி என்ற இடத்தை கடந்து சென்ற அவருக்கு சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் முசிறி தொகுதி வேட்பாளருமான செல்வராசு கட்சி நிர்வாகிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தார். அவரிடம் தேர்தல் பணிகளை முனைப்புடன் செய்யுமாறு முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்ட பதிவெண் கொண்ட விலை உயர்ந்த காரில் கட்டுக்கட்டாக சேலைகள் திமுக வேஷ்டி துண்டுகள் இருந்தன. காரில் இருந்த உடைமைகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரிகளும் பறக்கும் படை அதிகாரிகளும் அவற்றை பறிமுதல் செய்து மண்ணச்சநல்லூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்ட உடற்பயிற்சி மையம் மற்றும் மண்டபம் கிரேட் ஜிம் இணைந்து ஏற்பாடு செய்த 18வது மிஸ்டர் ராம்நாடு ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கு பெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கோபிநாத்திற்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதில் அவர் பேசுகையில் ஆட்சியாளர்கள் 5 வருடங்களுக்கு மக்களை குத்தகைக்கு எடுக்கிறார்கள், தற்போது வாஷிங் மிஷின் கொடுக்கிறேன் என்கிறார்கள், ஆனால் பல வீடுகளில் கழிப்பறை கிடையாது. முதலில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கழிப்பறை முக்கியம், அதேபோல் தண்ணீரும் மிக முக்கியம் என்றார். மேலும் அவர் பேசுகையில் மக்கள் குடிப்பதற்கு குடிநீர் இல்லை, ஆனால் வாஷிங் மிஷின் தருவேன் என்கிறார்கள். வாஷிங் மிஷின் அதிக அளவு தண்ணீரை வீணாக்கும். இது எந்த மாதிரி ஏமாற்று வேலை என்றால் வங்கியில் இருப்பு இல்லாத போது வாரி வாரி காசோலை வழங்குவதற்கு சமம் என கமல்ஹாசன் குற்றம் சாட்டினார். கரூர் மாவட்டம் குளித்தலை பெரியபாலம் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 137 குளித்தலை சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடைபெறும் 312 வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்ற உள்ள 1390 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு தேர்தலில் பணியாற்றுவது குறித்த பயிற்சி வகுப்பை குளித்தலை சார் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். பயிற்சியில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சுமார் 1390 பேர் கலந்து கொண்டனா்.